வணக்கம் நண்பர்களே, புக்ஸ் தியேட்டர் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பார்த்திபன் கனவு, அத்தியாயம் 6, கலை திருநாள். போன அத்தியாயத்தில் நரசிம்ம பல்லவரும் குந்தவி தேவியும் பேசிக்கிட்டே வந்ததை நாம் பார்த்தோம். அவங்க எல்லாருமே மாமல்லபுரத்துக்கு வந்துட்டாங்க. மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி 3 நாட்கள் தங்கியிருக்கிறாரு. அந்த 3 நாளுமே ரொம்ப விசேஷமாக இருக்குது. மாமல்லபுரமே ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவங்க தங்கியிருந்த 3 நாளில் முதல் நாள் வந்து பட்டண பிரவேச ஊர்வலம் நடக்குது. அதாவது நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பட்டண பிரவேசம் பண்ணுவாங்க. எல்லா தெருக்கள் முக்கியமான வீதிகளில் உலா வருவாங்க. மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அதுதான் பட்டண பிரவேசம். அந்த நாளுக்கு மறுநாள் வந்து சரஸ்வதி பூஜை. காலையில் வந்துட்டு நகரவாசிகள் எல்லாருமே அவங்க வீட்டில் வாணி பூஜை செஞ்சுட்டு சாயங்காலம் வந்துட்டு அங்கங்கே பொது இடங்களில் வந்துட்டு கலைமகளோட திருநாளை கொண்டாடுறாங்க. கோயில்கள், மடாலயங்கள், கலாமண்டபங்கள், வித்யாசாலைகள் எல்லாமே ரொம்ப அமோகமாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. அர்ச்சகர்களுக்கு சன்மானமும் கொடுக்குறாங்க. கலைக்கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் போயிட்டு வராங்க. அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நகரத்தில் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் வீதியில் ஜனங்கள்லாம் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொலிகள் தெரிவிக்கிறாங்க. ராஜாக்கள்லாம் போனால் வாழ்த்துவாங்களே, அந்த மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் மாமல்லபுரம் வாசிகளோட குதூகலம் 3வது நாள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. 3வது நாள் வந்து விஜயதசமி. அன்றைக்கி நகருக்கு வெளியே திருவிழா நடந்துக்குது. மாமல்லபுரத்துலேருந்து தெற்கில் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரமாக வந்துட்டு சிறு குன்றுகள், பாறைகள்லாம் வந்து இருக்குது. அந்த பாறைகளில் குன்றுகளெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுவர்களில் விதவிதமான வர்ணங்களால் புராண கதைகள்லாம் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. நிறைய விதவிதமாக கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோட லீலைகள், அதுக்கப்புறமா அவர் வெண்ணை திருடுறது, அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அங்கங்கே நம்மளுடைய வரலாற்றில் அந்த பகவான் என்ன பண்ணார், அவருடைய கிருஷ்ண லீலைகள், அதுக்கப்புறமா வந்துட்டு சிவனை பற்றி அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்துட்டு அந்தந்த மலைகளில் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. இன்னும் என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அந்த சித்திர காட்சிகளை ஒரு ஒருத்தரும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அங்கங்கே வாழை மரத்தில் தோரணம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பந்தல் போட்டிருக்கிறாங்க. அந்த பந்தல்லலாம் வந்துட்டு இசை விருந்துகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது நாதஸ்வரம் வாசிக்கிறது, மேளம் கொட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு சில பந்தலில் வீணையெல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னொரு பந்தலில் வந்துட்டு குழல் ஓசையெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பந்தல்லையும் அங்கங்கே இசைக்கலைஞர்கள் இசை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஜனங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு எங்கே இஷ்டமாக இருக்கோ அங்கெல்லாம் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் பார்த்துட்ருக்குறாங்க. அங்கங்கே தண்ணீர் பந்தலும் வச்சுருக்குறாங்க. அங்கேயும் போயிட்டு அவல், பொறி, சக்கரை, பானகம், நீர்மோறு, அப்படி இப்படின்னு வரவங்க எல்லாருக்கும் எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப ஜனத்திரளமாக இருக்குது. அந்த ஜனத்துக்கு மத்தியில் ஒரு இடத்துல மட்டும் நிறைய ஜனக்கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் ஒரே இடத்துல நிலச்சி நின்றுட்டுருக்கு. அது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, அங்கே மட்டும் நிறைய பேர் இருக்காங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் நம்மளோட நரசிம்ம பல்லவரும் குந்தவி தேவியும் வந்துகிட்டு இருக்காங்க. நரசிம்ம பல்லவர் நல்ல ஒரு உயர்ந்த ஜாதி குரு குதிரை மேலேயும் குந்தவி தேவி பல்லக்குலையும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கூட்டத்தை விலக்கி வழி பண்ணுறதுக்காக ஒரு சில வீரர்கள் மட்டும் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சக்கரவர்த்தியோட வருகையை அறிவிக்கிறதுக்காக ஒரு பெரிய ரிஷபத்து மேலே முரசு வச்சு அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இவங்க போயிட்டுருக்கும் போது இந்த ஊர்வலம் அங்கங்கே நின்று நின்று போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய ஜனமாக இருக்கு இல்லையா. அங்கே சித்திர காட்சிகள் எல்லாம் பார்க்குறதுக்காக சக்கரவர்த்தி அங்கங்கே நின்று நின்று போகிறாரு. குந்தவி தேவியும் அவங்க கூடவே நின்று சித்திரங்களை எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குந்தவி தேவி மேலேயும் சக்கரவர்த்தி மேலேயும் பூவெல்லாம் போட்டுறாங்களாம், பன்னீரெல்லாம் தெளிக்கிறாங்களாம், அப்புறம் அந்த சந்தன குழம்பெல்லாம் அள்ளி அள்ளி தெளிக்கிறாங்களாம். அங்கே இருக்கிற மக்கள்கள்லாம் விதவிதமான கோஷங்கள் போடுறாங்க. ஜெய விஜய் பவ, தர்ம ராஜாதிராஜர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, நரசிம்ம பல்லவரேந்திரர் வாழ்க, மாமல்ல மன்னர் வாழ்க, அப்படி இப்படின்னு கோஷம் போட்டுட்ருக்காங்க. சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நின்று நின்று நல்லா ரசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்களே, யாரோட யார் பெயிண்டிங் பண்ணாங்களோ அந்த பெயிண்டிங் பக்கத்தில் பெயிண்டிங் பண்ணவங்க நின்றுட்டுருக்காங்க. அந்த மாதிரி இவர் எல்லா சித்திரங்களையும் பார்த்துட்டு சிற்பக்கலைஞர்களை பாராட்டிட்டு வராரு. இந்த மாதிரி இவங்க அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து நிற்கிறது வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் ஆலயத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இந்த துர்கை அம்மன் ஆலயம் வந்துட்டு நரசிம்ம சக்கரவர்த்தியோட அப்பா இருக்கார் இல்லையா மகேந்திரவர்மன், அவருடைய காலத்தில் ஒரு குன்றில் குடைஞ்சி வச்சுருந்தாங்க. அந்த கோவிலே வந்து ஒரு குன்றுக்குள்ளே தான் இருக்கும். இந்த திருப்பணி வேலை இடையில தான் என்ன ஆச்சுனாக்கா இவர் வாதாபிக்கு படையெடுத்து போனதுனால இந்த திருப்பணி வேலைகள் எல்லாமே தடைபட்டுருச்சு.
இந்த விஜயதசமி நாள் அன்றைக்கி தடைப்பட்ட அந்த சிற்ப பணியை எல்லாத்தையும் துவக்கி வைக்கிறதுக்காக தான் மகாராஜா வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாருமே அந்த ஆலயத்துக்கிட்ட வந்துட்டு ஆலயத்துக்கு எதிர்க்கவே வந்து நல்லா பெரிய பந்தல் போட்டிருக்கிறாங்க. அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து நிமிந்து பார்த்தா நல்லா நைட்டில் எப்படி நட்சத்திரம் தெரியும் அந்த மாதிரி இருக்குதான். ஒரு நல்ல ப்ளூ கலர் பட்டு துணியில் அங்கங்கே நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்கிற பொட்டு ஒட்டியிருக்காங்களாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த பந்தல். அந்த பந்தலுக்கு சென்டராக துர்கை அம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நல்லா அலங்காரம் பண்ண ரெண்டு சேர் வந்து போட்டிருக்குறாங்க. அந்த ரெண்டு சிம்மாசனமும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தியோட புதல்விக்காகவும் போட்டிருக்காங்க. அதை சுற்றியும் இன்னும் நிறைய ஆசனங்கள் வச்சுருக்கிறாங்க. அது எல்லாமே வந்துட்டு மந்திரிங்களை மந்திரி மண்டலத்துக்கும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த உட்காரத்துக்காக அந்த இது வந்து வச்சுருக்கிறாங்க. புலிகேசி படையெடுப்பினால தானே அந்த எல்லாமே தடைப்பட்டு போச்சு. அந்த எல்லா சிற்ப திருப்பணியும் இந்த துர்காதேவி கோவிலேருந்து விஜயதசமி தினத்தில் திரும்பவும் தொடக்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நரசிம்ம பல்லவரும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள்ளே வரும்போது ஏற்கனவே உட்காந்துட்டுருக்குறாங்களே இந்த மந்திரி மண்டலத்தார் மற்ற அதிகாரிகள் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்று நல்ல ஜயகோஷங்களும் வாழ்த்தொலிகளையும் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இசைக்கருவிகளையும் முழுக்கிறாங்க. இதோட அத்தியாயம் 6 முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திபன் கனவு கதையை நீங்கள் தினமும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அத்தியாயம் 7 திருப்பணி ஆரம்பம். விரைவில் சந்திப்போம்.